ஒரு 9 வயது சிறுமி தன்னுடைய வீட்டிலிருந்து தன்னுடைய நண்பியின் வீட்டுக்கு விளையாட செல்கின்றாள். அதன் பின்பு அவள் ஒருபோதும் வீடு திரும்பவில்லை. காணாமல் போய் 2 நாட்களுக்கு பிறகு அவளுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கின்ற காட்டு பகுதியில் அவளுடைய உயிரற்ற உடல் கண்டுபிடிக்கப்படுகின்றது அமெரிக்க காவல்துறையினரால். இந்த சிறுமி யார்? இந்த கொலையின் பின்னணி என்ன? இந்த கொலையை யார் செய்தது? இதுதான் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அதை பார்க்கறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ரெகுலராக போகிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் எப்போவும் பார்க்கலாம். யார் அந்த சிறுமி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவின் மிசோரி மாகாணத்தைச் சேர்ந்த எலிசபெத் ஓல்டன். அவங்களுடைய வயது 9. அவங்க அவங்களுடைய அம்மா அவளுடைய 2 சகோதரிகளுடன் ஒரு வீட்டில் வசித்து வருகின்றார்கள். 2009 அக்டோபர் 21 எலிசபெத் வழமை போல தன்னுடைய பாடசாலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்புகின்றாள். அவளுடைய வீட்டில் அவளுடைய அம்மா மாலை வேளையில் உணவு சமைத்துக் கொண்டிருக்கிறார். அன்று இரவுக்கான உணவு. அவளுடைய 2 சகோதரிகளும் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த நாள் அவளுடைய பாடசாலையில் நடைபெறுகின்ற ஒரு போட்டிக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கின்றாள் எலிசபெத். அந்த நேரத்தில் அவங்க வீட்டு கதவு தட்டப்படுகின்றது. நேரம் 5 மணி. எலிசபெத் கதவை திறக்கின்றாள். அப்போது அவளுடைய நண்பியான 6 வயது எம்மா அங்கே நிற்கின்றாள். எம்மா எலிசபெத்திடம், இன்று எங்களுடைய வீட்டுக்கு வருகின்றாயா, நாங்கள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி எலிசபெத்திடம் கேட்கின்றாள். எலிசபெத் மிகுந்த மகிழ்ச்சியுடன் ஓகே அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவிடம் அனுமதி கேட்கின்றார். அவர்களோ அனுமதி கொடுக்கவில்லை. இப்போதே நேரம் 5 தாண்டிவிட்டது, இனி விளையாடி வருவதற்கு நேரம் 6 தாண்டிவிடும், பிறகு இருட்டினால் நீ தனியாக வீட்டை வரமாட்டாய், இருட்டு உனக்கு பயமில்லவா அப்படின்னு சொல்லி சொல்கின்றார். ஆனால் எலிசபெத், இல்லை அம்மா, எம்மாவுடன் சென்று விளையாடி விட்டு வருகின்றேன், வரும்போது அவளுடைய பாட்டியுடன் வருகின்றேன் அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்கின்றார். அதன் பிறகு எலிசபெத்தின் அம்மாவும் அனுமதி கொடுக்கின்றார். எலிசபெத்தும் 6 வயது சிறுமியான எம்மாவும் வாசலை தாண்டுகின்ற போது, சரியாக 1 மணித்தியாலத்துக்குள் நீ வீடு திரும்ப வேண்டும் என்று சொல்லி உள்ளே இருக்கின்ற அம்மாவுடைய குரல் ஒலிக்கின்றது. உடனடியாகவே திரும்பி விடுவேன் அப்படின்னு சொல்லி எலிசபெத் சொல்லிவிட்டு எம்மாவுடன் விளையாட செல்கின்றார். எலிசபெத்துக்கும் தெரியாது, அவளுடைய அம்மாவுக்கும் தெரியாது, இனிமேல் தாங்கள் இருவரும் ஒருபோதும் சந்திக்க மாட்டோம் அப்படின்னு. எலிசபெத்தோட அம்மா இரவு உணவை தயார் செய்துவிட்டு மணியை பார்க்கின்றார்கள். நேரம் 6:15. அவர்களுக்கு தன்னுடைய மகள் இன்னும் வந்து சேரவில்லை என்று ஒரு விதமான பயம் தொற்றிக்கொண்டது. உடனே என்ன செய்வது என்று யோசித்த அவர்கள் எம்மாவனுடைய வீட்டுக்கு கோல் பண்ணுகின்றார்கள். அங்கே எம்மாவனுடைய வீட்டில் கோலை எடுப்பதே எம்மாவனுடைய பாட்டி. அவர்களுடைய பெயர் கிரண். அப்போது எலிசபெத்தினுடைய அம்மா, எலிசபெத் உங்களுடைய வீட்டுக்கு விளையாட வந்தால் ஆனால் இன்னும் வீடு வந்து சேரவில்லை அப்படின்னு சொல்லி மிகுந்த பதற்றத்துடன் சொல்கின்றார். எம்மாவனுடைய பாட்டி எலிசபெத் இங்கே வரவே இல்லையே அப்படி என்று சொல்லி சொல்கின்றார். உடனே எலிசபெத்தினுடைய அம்மா காவல்துறைக்கு கோல் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க. அடுத்த நிமிடமே காவல்துறை அங்கே வருகின்றது. எலிசபெத்தை தேடுகின்றார்கள். நேரம் 7 மணியை தாண்டிவிட்டது. இன்னும் எலிசபெத்தை கண்டுபிடிக்காதால எலிசபெத்துடைய குடும்பம் பயத்துடனும் பதட்டத்துடனும் இருக்கின்றார்கள். காவல்துறை எலிசபெத்தின் அம்மாவிடம் சென்று, உங்களுடைய மகளினுடைய ஒரு போட்டோவை தாருங்கள் அப்படின்னு சொல்லி, கடைசியாக என்ன ஆடை அணிந்திருந்தார் சொல்லி கேட்கின்றார்கள். எலிசபெத்தினுடைய அம்மா, பட்டர்ஃப்ளை டிசைன் போட்ட ஒரு டிஷர்ட்டும் பிங்க் கலர் ஸ்வெட்டர் தான் என்னுடைய மகள் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே காவல்துறை எலிசபெத்தினுடைய போட்டோவையும் எடுத்து அந்த இடத்தால் போய்கொண்டிருக்கின்ற வாகனங்களை மறைத்து அந்த போட்டோவை காட்டி, இந்த பொண்ணை இங்கேயாவது கண்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள். யாருமே அதற்கு சரியான பதில் இல்லை. நேரம் 8 தாண்டி விட்டது. எலிசபெத் காணாமல் போய் 24 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் எலிசபெத் கண்டுபிடிக்கப்படவில்லை. காவல்துறை தற்போது தங்களிடம் ஏற்கனவே இருக்கின்ற பாலியல் குற்றவாளிகளை விசாரணை செய்கின்றார்கள். ஆனால் அதிலும் எந்தவிதமான முன்னேற்றமும் இல்லை. காவல்துறை இப்போது துரிதமாக செயற்படுகின்றது. எலிசபெத்தை தேடுவதற்காக மோப்ப நாய்களையும் ஹெலிகாப்டரையும் பயன்படுத்துகின்றார்கள். அத்துடன் அந்த இடத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்பங்களும் எலிசபெத்தை தேடுவதற்காக அந்த இடத்துல ஒன்று கூடுகின்றார்கள். அது மட்டுமல்ல, 300 தன்னார்வ பணியாளர்களும் தேடுதலில் ஈடுபடுகின்றார்கள். அனைவரிடமும் அன்பாக பழகக்கூடிய ஒரு சிறந்த பண்புகளை கொண்டவர் என்பதால் அந்த இடத்துல எல்லோருக்கும் எலிசபெத்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஆனால் இன்று எல்லோரும் எலிசபெத்தை காணாமல் தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள். எலிசபெத்தினுடைய அம்மா காவல்துறையிடம், என்னுடைய மகள் செல்கின்ற போது மொபைல் போனை கொண்டு சென்றாள், ஆனால் நான் மொபைலுக்கு பல தடவை ட்ரை பண்ணியும் அவளிடமிருந்து எந்த ஆன்சரும் கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே காவல்துறை அந்த மொபைல் கம்பெனியிடம் இருந்து ஒரு ஹெல்ப் கேட்குறாங்க. கடைசியாக எலிசபெத் அந்த மொபைல் போன்
எங்கே இருந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதாவது அந்த இடத்துல இருக்கிற எந்த டவரில் அந்த சிக்னல் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு பிறகு அந்த மொபைல் கோபுரத்திலிருந்து பதில் வருகிறது. இசபெத்தினுடைய வீட்டில் இருந்து சிறிது தூரத்தில் இருக்கின்ற காட்டுப்பகுதியில் இருக்கின்ற ஒரு டவர்லேருந்தான் கடைசியாக அந்த சிக்னல் ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கின்றாங்க. அந்த காட்டு பிரதேசம் நிறைய ஆறுகள் குளங்களை கொண்டிருக்கின்ற ஒரு பிரதேசம், மிகுந்த அடர்த்தியான காட்டுப்பகுதி அப்படின்றதால 70 படகுகள் மேலும் 2 ஹெலிகாப்டரையும் அழைத்து, அதை விட மேலும் 100 தன்னார்வ பணியாளர்களையும் அழைத்து காவல்துறை எலிசபெத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் தேடுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போதே காவல்துறை எலிசபெத்தினுடைய அம்மாவிடம் சென்று, உங்களுக்கு யார் மேலாவது சந்தேகம் இருக்கின்றதா அப்படின்னு சொல்லி கேட்கின்றார்கள். அப்போது எலிசபெத்தினுடைய அம்மா கடைசியாக அந்த 6 சிறுமி எம்மா தான் எலிசபெத்தை கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இவங்களுடைய வீட்டை தான் என்னுடைய மகள் விளையாட சென்றாள், அதன் பின்பு தான் அவள் காணவில்லை, அதனால அவங்களுடைய வீட்டில் இருக்கிறவங்க மேலதான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தினுடைய அம்மா சொல்றதால காவல்துறை இறுதியாக கூட்டி சென்ற அந்த 6 சிறுமியான எம்மாவிடம் விசாரணையை மேற்கொள்கின்றார்கள். எம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நான் தான் எலிசபெத்தை விளையாட கூட்டிட்டு வந்தேன், ஒரு மனத்தையால் நாங்கள் விளையாடிட்டு அதுக்கப்புறம் எலிசபெத் அவங்களுடைய வீட்டுக்கு சென்று விட்டா அப்படின்னு சொல்லி எம்மா சொல்கின்றாள். ஆனால் காவல்துறைக்கு அந்த பதிலில் திருப்தி இல்லாதால எம்மாவிட மறுபடியும் விசாரணை செய்கின்றார்கள். ஒவ்வொரு முறை எம்மா சொல்கின்ற பதில்கள் வெவ்வேறுபட்டவையாக மாறுபட்டவையாக இருக்கின்றது. இதனால் காவல்துறைக்கு கொஞ்சம் சந்தேகம் வர தொடங்குகின்றது. அப்போது ஒருமுறை எம்மா சொல்கின்ற ஒரு பதில் என்னவெனில், நானும் எலிசபெத்தும் விளையாடி கொண்டிருக்கின்ற போது ஒரு முட்புதரில் எலிசபெத் விழுந்துட்டா, அப்போது என்னுடைய அக்கா தான் எலிசபெத்தை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பதான் இந்த கதையில ஒரு புது கேரக்டர் உள்ளுக்கு வராங்க, எம்மாவனுடைய 15 அக்கா அலிசா புஸ்டமாண்டே. எம்மாவும் அவளுடைய அக்காவான அலிசாவும் அவளுடைய 2 சகோதரர்களுமாக மொத்தமாக 4 பேர் அவர்களுடைய வீட்டில் வசிக்கின்றார்கள். அவர்களுடைய அம்மா போதை பயன்பாட்டினால அவங்களோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு தனியாக வேறொரு வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுடைய அப்பா சில குற்றச்செயல்களில் ஈடுபட்டதால சிறைச்சாலையில் இருக்கிறார். இவங்க 4 பேரையும் அவங்களுடைய பாட்டியான கிரண் தான் வளர்த்து வராங்க. எலிசபெத் ஒரு முட்புதருக்கு விழுந்த போது என்னுடைய அக்கா தான் எலிசபெத்தை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லி எம்மா சொன்னதால இந்த முட்புதர் இருக்கிற இடத்துக்கு எம்மாவையும் அவளுடைய அக்காவான எலிசாவையும் காவல்துறை அழைத்து கொண்டு செல்கின்றது. இங்கே இப்போ ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வழக்கு காவல்துறையிடம் இருந்து அமெரிக்காவுடைய FBI மாற்றப்படுகின்றது. அந்த இடத்துக்கு அழைத்து சென்ற அந்த சிறுமி அந்த குழிகளை காட்டுகின்றால், அங்கே நிறைய குழிகள் வெட்டப்பட்டிருக்கின்றது, யார் ஒருவர் மிக அண்மையில் தான் வெட்டியிருக்கின்றார்கள் என்று சொல்லி FBIக்கு புரிய வருகின்றது. அப்போது அலிசாவிடம், இந்த குழிகளை பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் விசாரிக்கின்ற போது, ஆம், இந்த குழிகளை நான் தான் வெட்டினேன், ஏனென்றால் எனக்கு குழிகள் வெட்டுவது ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அலிசா சொல்லியிருக்காங்க. மட்டுமில்லை, இந்த காட்டில் இறந்து கிடக்கின்ற விலங்குகளை இந்த குழிகளில் போட்டுத்தான் நான் புதைப்பேன் அப்படின்னு சொல்லி அலிசா சொல்கிறாங்க. அதன் பிறகு FBI அந்த குழிகள் ஒவ்வொன்றையும் தோண்டி பார்க்கிறார்கள். அங்கே எதுவுமே இருக்கவில்லை. இப்போது காவல்துறைக்கு மெல்ல மெல்ல அலிசா மீது சந்தேகம் வர தொடங்குகின்றது. எலிசபெத் காணாமல் போய் இப்போது 48 மணி நேரத்தை கடந்து விட்டது. FBI இப்போது அலிசாவினுடைய வீட்டுக்குள் செல்கின்றார்கள். அங்கே அவளுடைய வீடு முழுவதும் சோதனையிடப்படுகின்றது. ஆனால் இன்னும் அலிசாவினுடைய ரூமை அவர்கள் அடையவில்லை. அவருடைய பாட்டி கிரணை விசாரிக்கின்ற பொழுது, இதுதான் அலிசாவினுடைய ரூம் அப்படின்னு சொல்லி ரூமையும் காட்டி, ஒருபோதும் எங்களை இந்த ரூமுக்குள் அனுமதித்ததில்லை, அவளுடைய தங்கச்சியான எம்மாவை கூட அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ FBI அலிசாவினுடைய ரூமுக்குள் செல்கின்றார்கள். அலிசாவினுடைய அந்த பெட்ரூம் சுவர் முழுவதும் நிறைய சித்திரங்களும் கவிதைகளும் எழுதப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலானவை இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கு. நிறைய கிருக்கல்களாக வரையப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லை, அவளுடைய ரூமின்ற ஒரு மூலையில் ஒரு கவிதை இரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கு. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், பொதுவாகவே ஒரு விஷயத்தை வெட்டி அதில் ரத்தம் எப்படி வருகின்றது என்பதை பார்ப்பேன், ஏனென்றால் அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அது மட்டுமில்லை, அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓவியம் ஒன்று வரையப்பட்டிருக்கு. தலையில் அரவாசி இல்லாததாக ஒரு ஓவியம் வரையப்பட்டிருக்கு. அதன் மூலையில் எம்மா அப்படின்னு சொல்லி ரத்தத்தால் எழுதப்பட்டிருக்கு. இதை பார்த்த காவல்துறைக்கு இதில் ஏதோ ஒரு விசித்திரமான விஷயங்கள் பல இருப்பதாக தோன்றுகின்றது. அலிசாவினுடைய ரூமும் மிக அலங்கோலமாக இருக்கிறது. எலிசபெத்தினுடைய எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாததால FBI அந்த ரூமை விட்டு வெளியேறுகின்ற சமயத்தில் FBIல இருக்கின்ற ஒருவர் கார் தவறி கீழே விழுகின்றார். அப்போது அருகே இருக்கின்ற ஒரு புக் ரேக்க அந்த FBI நபரின் மேல் விழுகின்றது. விழுகின்ற போது ஒரு டயரி அங்கே அவர்களுடைய கண்ணில் தென்படுகின்றது. அந்த டைரி தான் இந்த குழியின் மிக முக்கியமான ஆதாரமாக இருக்கின்றது.
அந்த டைரியை எடுத்து பார்த்த எஃபிஐ அதிர்ந்து போகின்றது. பொதுவாகவே நாங்கள் ஒரு டைரியை எழுதுகின்ற போது எங்களுடைய அன்றாட நடவடிக்கைகள், நாங்கள் யாரை சந்தித்தோம் போன்ற விடயங்களைத்தான் எழுதியிருப்போம். ஆனால் அந்த டைரியில் இருந்ததே ரொம்பவே விசித்திரமாக இருந்தது. டைரியில் என்ன இருந்துச்சுன்னு சொன்னால், நாங்கள் ஒருத்தரை எப்படி கொள்ளுறது, ஒருத்தரை எப்படி துன்புறுத்துறது, ஒருத்தருடைய உடலில் இருந்து ரத்தத்தை எப்படி வரவழைக்கிறது, ஒருத்தருடைய வீட்டை எப்படி கொளுத்துறது, இன்னொருவரை எப்படி துன்புறுத்துவது, அவருடைய துன்பத்தை நாங்கள் எப்படி ரசிப்பது போன்ற விடயங்கள்லாம் அந்த டைரி முழுவதும் எழுதப்பட்டிருக்குது. இப்போ டைரியின் இறுதி பகுதியை எஃபிஐ திறந்து பார்க்கின்ற பொழுது அக்டோபர் 21 புதன்கிழமை இறுதியாக எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது எலிசபெத் காணாமல் போன அதே நாளன்று அந்த டைரி எழுதப்பட்டிருக்கு. ஆதாரம் கிடைத்து விட்டது என்று நம்பி எஃபிஐ இருந்தாலும் அந்த டைரியில் அன்று எழுதப்பட்டதை யாரும் படிக்கக்கூடாது என்பதற்காக அலிசா என்ன செய்திருக்கிறாங்கன்னா, ஒரு நீல பின்னால் கிறுக்கி அதை ஃபுல்லாகவே மறைச்சிருக்கிறாங்க. இதனால் அந்த டைரியில் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எஃபிஐயால் உடனடியாக கண்டுபிடிக்க முடியவில்லை. இதே சமயத்தில் அலிசாவுடைய வீட்டிலேயே எஃபிஐ மற்ற பகுதியினர் அலிசாவை விசாரணை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அருகே அவளுடைய பாட்டியும் அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போது அலிசா, எலிசபெத்தை எனக்கு மிகவும் பிடிக்கும், அவள் என்னுடைய நெருங்கிய தோழியாக இருந்திருக்கின்றாள், அவளுக்கு என்ன நடந்தது என்பது எனக்கு ஒருபோதும் தெரியவில்லை அப்படி என்று சொல்லி அலிசா சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அதே சமயத்தில் அலிசா பற்றிய வேறு தகவல்களை எஃபிஐ எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அலிசாவுடைய நண்பர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால், அலிசா நகைச்சுவையாக பேசுவதிலும் கவிதை எழுதுவதிலும் ஓவியங்கள் வருவதிலும் சிறந்தவர் அப்படி என்று சொல்லியிருக்காங்க. அவர் தனிமையை அதிகமாக நேசிக்கிறார் அப்படி என்று சொல்லியும் சொல்லியிருக்காங்க. அத்தோட 2007 தன்னுடைய கையை அறுத்து தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதன் காரணமாக 10 ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கிறாங்க. அடிக்கடி தன்னுடைய கையை வெட்டி அந்த கையில் இருக்கிற ரத்தத்தை எடுத்து சிவர் முழுவதும் கீறியிருக்கிறதாகவும் அவருடைய நண்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அவளுடைய கையில் இருக்கின்ற காயங்களை ஆதாரமாக காட்டியிருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அலிசா ட்விட்டர், யூடியூப், மை ஸ்பேஸ்லேயும் அக்கௌண்ட் வச்சிருக்கிறாங்க. அவனுடைய டைரியில் அந்த கிறுக்கி என்ன எழுதப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி அதை அறிவதற்காக எஃபிஐ அந்த ஒற்றைக்கு பின்னுக்கு ப்ளூ லைட்டை அடித்து அதை ஆராய்கிறார்கள். அப்போது அங்கே எழுதப்பட்டிருக்கின்றது என்ன அப்படின்னு சொல்லி எஃபிஐ தகவலை வெளியிட்டிருக்கு. நான் ஒருவரை கொன்றேன், அவரை கழுத்து நெரித்து தொண்டையை அறுத்து குத்தினேன், இப்போது அவள் இறந்து விட்டாள். அந்த உணர்வு மிக அற்புதமாக இருந்தது, மகிழ்ச்சியாகவும் இருக்கின்றது. எனக்கு இப்போ கொஞ்சம் பதட்டமாக உள்ளது, இப்போ நான் சர்ச்சுக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்துச்சு அந்த டைரியில். எஃபிஐக்கு அலிசா தான் எலிசபெத்தை கொண்டிருக்கிறா அப்படின்னு சொல்லி தெரிய வருகிறது. அலிசா, நான் எலிசபெத்தை கொல்லவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார். அப்போது எஃபிஐ, உங்களுடைய டைரியை நாங்கள் முழுவதுமாக படித்து விட்டோம், நீங்கள் அதிலே கிறுக்கினதை நாங்கள் படித்து தெரிந்து கொண்டோம், நீங்களாக இப்போது ஒத்துக்கொள்வதுதான் உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதன் பின்பு எலிசபெத்தை தான் தான் கொன்றேன் அப்படின்னு சொல்லி அலிசா ஒத்துக்கொள்கின்றார். அலிசா எங்கே எலிசபெத்தினுடைய உடல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவளுக்கு கொடுக்கின்றார். அவளுடைய வீட்டில் இருந்து பின்னுக்கு இருக்கின்ற ஒரு காட்டுப்பகுதியில் இடங்கள் இலைகளால் மூடப்பட்டிருக்கு. எலிசபெத்தின் உடல் கண்டெடுக்கப்படுகின்றது. காவல்துறை நீதிமன்றத்திடம் ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றார்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னால், அலிசா கடந்த பல மாதங்களாக மனநோயால் அவதிப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு மருந்தும் எடுத்திருக்கின்றாங்க, தன்னைத்தானே கொள்வதற்கும் பலமுறை முயற்சி செய்திருக்கிறாங்க, யாராவது ஒருத்தரை கொள்ளுவதற்கு திட்டமிட்டிருக்கின்றார்கள். அவளுடைய இலக்காக எலிசபெத்தை தெரிவு செய்திருக்கிறார். 5 முன்னரே அந்த காட்டு பகுதியில் இருக்கின்ற சில இடங்களை தெரிவு செய் அந்த இடத்தில் குழிகளை வெட்டியிருக்கின்றார். எலிசபெத்தை கொள்ளுவதற்கு நாளை தெரிவு செய்ததன் பின்னர் தன்னுடைய தங்கையான எம்மாவை அழைத்து, எலிசபெத்தை அழைத்து வா, நாங்கள் விளையாடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எம்மா எலிசபெத்தை அழைத்து வந்த பின்னர் தான் எலிசபெத்தை அந்த இடத்துக்கு கூட்டிக்கொண்டு சென்று குழியினுள் தள்ளி அவளுடைய தொண்டையில் கத்தியால் கிழித்து அவளுடைய மார்பை குத்தி அவளை கொலை செய்திருக்கிறார். அது மட்டுமில்லை, அதுக்கு மேலே மண்ணால் மூடி கொண்டு அந்த குழியை மூடியிருக்கிறார். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், எலிசபெத்தை கொலை செய்ததன் பின்பு வீடு திரும்பிய அலிசா தன்னுடைய டயரியில் அன்று நடந்ததை எழுதி வைத்துவிட்டு தன்னுடைய தேவாலயத்தில் அன்று நடந்த நடன நிகழ்ச்சியில் நடனமாடியிருக்கிறார். 2009 நவம்பர் 17 நீதிமன்றத்தில் அலிசா ஆஜராகின்றார். அங்கே அவளுடைய கொலைக்கு தீர்ப்பு வழங்கப்படுகிறது. ஆயுள் தண்டனையும் அதைவிட 30 சிறை தண்டனையும் விதிக்கப்படுகின்றது. இறுதியாக நீதிபதி ஒரு கேள்வி அலிசாவிடம் கேட்கின்றார். நீங்கள் எலிசபெத்தை கொலை செய்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கின்றார். அவள் கூறிய பதில், எனக்கு எந்த விதமான காரணமும் இல்லை,
கொலை செய்ய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. என்ன ஒரு பதில் என்று பார்த்தீங்களா? இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவோடு நான் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.